உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் வினோத் அவர்கள், அதாவது சதுரங்க வேட்டை படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகமான ஹெச் வினோத் அவர்கள் ரீசெண்டாக துணிவு படத்தினுடைய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாரு. தலை ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடி இருந்தாங்க அவரை. அண்ட் அதனை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகனை வச்சே டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் அந்த படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்ற அப்டேட் வெளிவந்திருக்குங்க. தலை ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா அது ஹெச் வினோத் அவர்கள் தான். தொடர்ந்து மூன்று படங்கள் ஹெச் வினோத் அவர்கள் அஜித் அவங்களுடைய காம்பினேஷனில் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த வெற்றியை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்களை வச்சு இயக்க போகிறாரு. அண்ட் இந்த அப்டேட் வந்ததுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் ஹெச் வினோத்னு சொல்லி தாங்க ட்ரெண்டிங்கே ஆகிட்டு இருக்குது. அண்ட் அவருக்கு வந்து செலிப்ரிட்டிஸ் முதல் கொண்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள், அதுக்கப்புறம் ஜான்வி கபூர் இவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாவுக்கே வந்து பெருமை தேடி தந்தவர்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான். அண்ட் சினிமாவுக்கான விக்கிபீடியாவே இல்லைனா என்சைக்ளோபீடியாவே அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன் அண்ட் அவுட் எல்லா இண்டஸ்ட்ரி பற்றியும் தெரியுங்க. அவர்கிட்ட ஒரு ஒர்க்காவது நம்ம பண்ணிட மாட்டோமா, அவருடைய காம்பினேஷனில் ஏதாவது நடிச்சிட மாட்டோமா, அவரை வச்சு படம் டைரக்ட் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் காத்துட்ருக்கிறாங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் ஹெச் வினோத் அவர்கள் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ அடுத்த படத்தை அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாருன்ற அப்டேட் வெளிவந்ததுலேருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்கள் இயக்குனர் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள், நம்ம பாலிவுட்டில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஜான்வி கபூர் இவங்களாம் வந்து சோஷியல் மீடியாவில் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களுக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அண்ட் இப்போ அடுத்ததாக வேல்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் அவர் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த தற்காலிகமாக அந்த படத்தினுடைய பேர் வந்து ஜெயம் ரவி 32 வச்சுருந்தாங்க. இப்போ அந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. படத்தினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீனி. ஸோ இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து தயாரிக்க போகிறாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு பெரிய பொருள் செலவில் ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக இருக்க போகுதான். இது வரைக்கும் ஜெயம் ரவி அவர்களுடைய கெரியரில் ஒரு பெரிய பட்ஜெட்டான படம்னா இதுதான் சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ பேன் இண்டியா மூவியாக மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் ஏ ரஹ்மான் அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஒரு டெபியூ டைரக்டர், அவருடைய பெயர் புவனேஷ் அர்ஜுனன். அண்ட் இந்த படத்தில் அவருக்கு எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ் கூட சொல்லலாங்க. ஏன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி, அப்புறமா கல்யாணி பிரியதர்ஷன், அப்புறமா வாமி இவங்களெல்லாம் தாண்டி இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இன்னும் ஃபர்தர் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கரிகால சோழனா நம்ம எல்லாரையும் வந்து அப்படியே மிரட்டி இருந்தார் விக்ரம் அவர்கள். அண்ட் பொன்னியின் செல்வனை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக அவர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் தங்கலான். அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்கெட்யூல் ஓவர் ரேப், இட்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுனர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். அண்ட் தங்கலான் படம் வந்து பார்த்திங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டுடியோ கிரீன் அவங்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எப்படி சொல்கிற நடிப்பு புயல், நடிப்பு வெறியர் அப்படின்னா நம்ம வந்து விக்ரம் அவர்களை தான் சொல்லுவோம். இன்னும் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வேற இருக்கிறாரு. ஸோ படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்ற ஆவலை தாண்டி இன்னும் அடுத்தடுத்து என்ன மாதிரியான அப்டேட்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான படம் எடுக்கிறாங்க, இது ஒரு பயங்கர ஹை பட்ஜெட் படமாக இருக்குது அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் யார் ப்ரொடியூசர்னு, லைகா ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குங்க. ஸோ லைகா ப்ரொடக்ஷனுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையாள டைரக்டரான ஜூட் அந்தோனி ஜோசப் அவர்கள். அண்ட் இவர் வந்து ரீசெண்டாக டொவினோ தாமஸ் அவர்களுடைய ஆக்டிங்கில் வெளிவந்திருந்த 2018 படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறமா சராஸ் அப்புறமா ஓம் சாந்தி ஓசனா இந்த படத்தெல்லாம் எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் வந்து கொடுத்தவருங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக படம் எடுக்கக்கூடிய டைரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ன மாதிரியான படம் இருக்கோ, என்ன ஜேர்னரில் இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இன்னும் நம்ம அடுத்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மாரி செல்வராஜ் அவங்களுடைய டைரக்ஷனில் ரீசெண்டாக வெளிவந்திருந்த திரைப்படம் தான் மாமன்னன். அண்ட் இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின், ஃபஹத் ஃபாசில், வடிவேல் அவங்களாம் சூப்பராக நடித்து வெற்றிகரமாக இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்குங்க. மக்களால் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்குது. அண்ட் இதில் இன்னும் ஃபர்தர் அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு படத்தினுடைய இயக்குனரான மாரி செல்வராஜ் அவர்களை வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாருங்க. ஸோ பார்க்கும்போது கேட்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த
பாராட்டின விஷயத்தை சோஷியல் மீடியாவில் ட்வீட்டாகவும் அவர் வந்து போட்டிருக்கிறாருங்க. அதுவும் ரொம்ப ஒரு அருமையான வார்த்தைகளில் போட்டிருக்கிறாரு. சமத்துவத்தை வலியுறுத்தும் மாரி செல்வராஜன் ஒரு அருமையான படைப்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, ஃபஹத் ஃபாசலுக்கு என்னுடைய பாராட்டுகள்ன்ற ட்வீட் போட்டு அதே இப்போ சோஷியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குதுங்க. மாமன்னன் படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. படம் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இயக்குனர், அதுவும் நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் படத்தினுடைய பாட்டை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாருங்க. தமிழ் சினிமாவில் நீண்ட நாள் கழித்து ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்லிட்டு நெஞ்சமே நெஞ்சமே பாட்டுக்கு ஒரு அருமையான ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல் ஏஆர்ரஹ்மான் அவர்களை டேக் பண்ணி இப்படி ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் இது வந்து ரொம்ப வந்து நமக்கு ஒரு சூதிங்காக மெஸ்மரைசிங்காக இருக்குதுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. கங்கனா ரனவுட்னுடைய நெக்ஸ்ட் மூவி தேஜஸ் படத்தினுடைய ஒரு ஃபர்தர் அப்டேட் வந்திருக்குங்க. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் சர்வேஷ் மேவாரா. அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். அதில் வந்து நடந்த ஏதோ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சம்பவத்தை வச்சு தான் இவங்க வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அங்கங்கே வெளியாகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட் வரும்போது தான் இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம பார்க்க முடியும். நேரம் படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாவுக்கும் அறிமுகமானவர் தான் அல்ஃபோன்ஸ் புத்திரன் டைரக்டர். அண்ட் அவர் வந்து எந்த படம் எடுத்தாலும் அதில் முக்காவாசி தமிழ் இருக்கோங்க. ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே வந்து மலையாளத்திலே இருந்தால் கூட தமிழ் மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிற விதமாக தான் இருக்கும். அண்ட் இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களை வச்சு இப்போ ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு. ஸோ படத்தினுடைய டைட்டில் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட். ஸோ இந்த படத்தில் வந்து சாண்டி மாஸ்டர், கோவை சர்லா அவர்கள், சார்லி இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் ரித்து சர்வேஷ் வந்து ஹீரோயினாக அவரோட நடிக்க போகிறாங்க சாண்டி மாஸ்டரோட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த அப்டேட்டை கேட்டதுலேருந்தே இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக ஆகியிருக்குங்க. விஷால் அவங்களுடைய நடிப்பில் அடுத்ததாக ரெடியாக இருக்கக்கூடிய படம் தான் மார்க் ஆண்டனி. அண்ட் இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வந்து படக்குழுவினர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயம் வந்திருக்குங்க, படம் வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி போகுது. ரிலீஸ் வந்து செப்டம்பர் 15th வச்சுருக்கிறாங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க.